Hi friends, welcome to RK Terrace Garden. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட சூப்பரான மாடி தோட்டத்தை தாங்க பார்க்க போறோம். இவங்க வந்து ஆர்கானிக்கான முறையில் ரொம்ப சூப்பராக மாடி தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன பொருட்களை வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம செடி வைக்க முடியும், நம்ம செலவு பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்கள பார்த்தீங்கன்னா இதுலெலாம் வளர்த்த முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி பொருள்களை வச்சும் சூப்பராக மாடித்தோட்டம் பண்ணிட்டு வராங்க. அதன் மூலம் நிறைய யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா க்ரோட்டன்ஸ் வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு நம்ம வீட்டில் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்தி அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம குக்கிங்கில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அலாதீனதாங்க சொல்லணும். பாருங்கள், இது எல்லாமே கீரைகள். அது போக பாவக்காய், இதில் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது, ஒரு கவரில் தான் வச்சுருக்காங்க. இந்த லெமன் கிராஸ்லாம் நீங்கள் ஒன் டைமோ இல்லை உங்கள் ரிலேஷன் வீட்டில் இருந்ததோ ஒரே ஒரு தண்டு வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும், சூப்பராக நம்ம நிறைய லெமன் கிராஸை வந்து உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஆலோவேரா பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப மெடிசினல் பிளான்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போதே பூக்கள்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பூச்செடிகள் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பூ வாங்குகிற அந்த பிரச்சனையே இருக்காது. இது அவரைக்காங்க, இதெல்லாம் கீரைகள். அவரைக்காய் செடியும் அப்படி தாங்க. செடி அவரைக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்கன்னா அது வந்து குத்து செடியாகவே இருக்கும், அது வந்து நிறையவும் பூ பூத்து காய் காய்க்கும். இந்த மாதிரி மின்ட் பாருங்கள், வேஸ்ட் டப்பாவில் தான் வச்சுருக்காங்க. மின்ட் வந்து நம்ம குக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானது, அதை நிறைய வாங்கி வச்சாலும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம செடிகள் வீட்டில் வளர்த்தும் போது தேவையானதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இதிலெல்லாம் பாருங்கள், வேஸ்ட்டான பொருள்களை வச்சு எவ்வளவு அழகாக மாடித்தோட்டம் வச்சு அதன் மூலம் பயன்படுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் முள்ளங்கி, கத்திரிக்காயும் பூவிட்டுருக்குது. இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட்டும் சரி, இந்த மாதிரி துளசி, கற்றாழை, அப்புறம் திருநீற்று பச்சிலை, இது பாருங்கள் பச்சை மிளகாய் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி செம்பருத்தி பார்த்திங்கன்னா எல்லா வீட்லையும் கண்டிப்பாக வளர்த்தணும். மல்லிகைப்பூ செடியும் அதில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு காய்கறி செடி வச்சுருந்தோம்னா அது கூட ஒரு மூலிகை செடி வைக்கும்போது அது ஒரு கம்பானியன் பிளான்ட்டாக மாறுது. அது வந்து நம்ம செடிகளுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செடிகள் வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம செடிகள் ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ இதுக்குள்ளே நம்ம போய் இதுக்கு நம்ம வேலை செஞ்சு அதை பராமரித்து அதுக்கு தண்ணி விட்டு எங்கே பூ பூத்துருக்கு, காய் வந்திருக்கா, மொட்டு வந்திருக்கா இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டைம் போகிறதும் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி போட்டு அழகாக நல்லா செழிப்பாக வளர வச்சுருக்காங்க. நம்ம வந்து வளர்த்தணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுங்க, எதில் வேணாலும் வளர்த்தி நம்ம அதில் ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கீரைகள். கீரைகள் வந்து நம்ம வளர்த்தும் போது கீரைகள் விதைகள் வந்து நீங்கள் வாங்கி ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த விதைகள் அந்த செடியிலையே முட்டை வச்சு அதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் தாராளமாக பண்ணலாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம விதைகள் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பாருங்கள், பப்பாளி சீட் போட்டு அதிலிருந்து செடி வளர்ந்துருக்கு. இது வந்து நம்மளுக்கு இதில் காய் வருமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பப்பாளி இலைகளை நம்ம வந்து செடிகளுக்கும் அரைச்சி அதை வந்து பூச்சி இரட்டையாகவும் யூஸ் பண்ண
வெள்ளையாக தெரிகிறது வெங்காய செடிங்க, பூ பூத்திருக்கு. இது வந்து செண்பக பூ நாற்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.